திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவன் தனது காதல் மனைவி திவ்யாவை கோவிலுக்கு செல்லலாம் என அழைத்து சென்று மயக்க மாத்திரை கொடுத்து அவர் மயங்கியதும் பெட்ரோல் ஊற்றி கொன்றுவிட்டு தலைமறைவானான். உயிருக்கு போராடிய நிலையிலும் நடந்த விவரங்களை திவ்யா போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனக்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாகவும் தனக்கு பிறகு மனைவியை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்பதால் அவரை தீ வைத்து எரித்துவிட்டு தானும் சாகப்போவதாகவும் எனவே உடலை தேட வேண்டாம் என்றும் சத்தியமூர்த்தி வீடியோ வெளியிட்டிருந்தான். எனக்கு வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமே யாரும் அவங்களை பார்க்க மாட்டாங்க, அவங்களுமே கொண்டுட்டு நானும் செத்து போகிறேன். இந்த வீடியோவின் மீது நம்பிக்கையில்லாத போலீசார் சத்தியமூர்த்தியை தொடர்ந்து தேடி வந்தனர். ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு வரும் இளம் பெண்கள் பலரையும் தனது காதல் வலையில் வீழ்த்தி சத்தியமூர்த்தி ஊர் சுற்றி வந்தவன் என்ற தகவல்தான் போலீசாரின் சந்தேகத்தை வலுப்படுத்தியது. இந்த நிலையில்தான் சத்தியமூர்த்தியின் கார் சென்னை போரூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டது. தொடர்ச்சியான விசாரணையில் போலீசார் சந்தேகித்தபடியே அந்த கல்லூரியில் செவிலியர் படிப்பு படித்து வந்த அர்ச்சனா என்ற பெண்ணுடன் சத்தியமூர்த்தி தலைமறைவானது தெரிய வந்தது. தன்னிடம் ஓட்டுநர் பயிற்சி பெற வந்த அர்ச்சனாவை மயக்கி திருமணம் செய்து புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவெடுத்தவன் அதற்காக திவ்யாவை கொலை செய்துவிட்டு தஞ்சைக்கு சென்று தஞ்சம் புகுந்ததும் தெரிய வந்தது. அர்ச்சனாவின் செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் அவரது தந்தை கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில்தான் தனது பழைய செல்போனில் புதிய சிம் கார்டை போட்டு ஆன் செய்த போது போலீசாரிடம் சிக்கியிருக்கிறான் சத்தியமூர்த்தி. அர்ச்சனாவையும் குழந்தையையும் காப்பகத்தில் ஒப்படைத்த போலீசார் சத்தியமூர்த்தியை திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.